திருச்சிற்றம்பலம் ஹர ஹர நம பார்வதீபதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழ்விசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஆரிடம் பாடிலர் அடிகள் காடலால், ஓரிடம் குறைவிலர் உடையர் கோவணம். நீரிடம் சடைவிடை ஊர்தி நித்தலும், நீரிடம் சடைவிடையூ ஊர்தி நித்தலும். பாரிடம் பணி செய்யும் பயில் பைங்கிலியே, பாரிடம் பணி செய்யும் பயில் பைங்கிலியே, பயில் பைங்கிலியே. காவிரி வடகர தலங்களில் 61வது தலமாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் திருப்பஞ்சிலி. ஈலி அப்படிங்கிற ஒரு கல் வாழை அதையே ஸ்தல விருட்சமாக கொண்ட ஸ்தலமாக இருக்கு. நீலிவனேஸ்வரர் கதலி வசந்தர் அப்படிங்கிற பெயரோட சுவாமி இருக்கார். அங்கே விசாலாட்சிங்கிற பெயரோட அம்பாள் இருக்கார். அப்படி 61வது தலமாக இந்த ஸ்தலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கு. அந்த வரிசையில் இந்த ஸ்தலம் அடுத்த ஸ்தலம் பைங்கீலி மூர்த்தி தலம் தீர்த்தம். இதில் மூர்த்தியாக கீலிவனேஸ்வரராக இந்த சுவாமி இங்கே இருக்கார். தலம் பைங்கீலி, அந்த ஸ்தல விருட்சத்தை ஒன்றாக கொண்ட ஸ்தலமாக இருக்குது. ஸ்தல விருட்சத்தையே தன்னுடைய பேராக கொண்ட ஸ்தலமாக இருக்குது. அம்பாள் பேர் விசாலாட்சி, மூர்த்தி தலம் தீர்த்தம்னா 7 தீர்த்தங்கள் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறதாக இருக்கு. இப்படி மேலே சிதம்பரம் அப்படிங்கிற பெயரோட மேற்கு பக்கம் இருக்கிற சிதம்பர ஸ்தலமாக, அது என்ன காரணம், காரண பெயர் எப்படி அப்படின்னா, வசிஷ்டருக்கு, யார், தசரதனுடைய குலகுரு ராமச்சந்திரமூர்த்தியுடைய குலகுருவான வசிஷ்டருக்கு சிவபெருமான் நர்த்தனம் ஆடி காட்டிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலம் மேல சிதம்பரம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் அருளி செய்த அற்புதமான பதிகம் காந்தார பஞ்சமம் அப்படிங்கிற பண்ணில் அமைந்த மூன்றாம் திருமுறை அலங்கரிக்கிற பதிகம். ஆரிடம் பாடிலர் அடிகள் காடலால், ஓரிடம் குறைவிலர் உடையர் கோவணம். இடமாக கொண்டது எங்க அப்படின்னா, ஆரண்யங்கள் அப்படிங்கிற ஸ்தலங்களாக சுவாமி இடமாக கொண்டிருக்கார். இடம் என்ன அப்படின்னா, ஆரண்யம் நீலிவனம். அடிகள் அப்படிங்கிற, யார் அடிகள் அப்படின்னா, சுவாமி அடிகள் அப்படிங்கிற, அனுகிரகம் பண்றவர் அடிகள், அடியாருக்கு அனுகிரகம் பண்றவர் அடிகள். ஆரிடம் பாடிலர் காடலால், ஓரிடம் குறைவிலர் உடையர் கோவணம். சிறிய ஆடைய தன்னுடைய இடுப்பில் அணிஞ்சிருக்காராம், அதனால கௌபீனம் அப்படின்னு சொல்லப்படுற ஆடைய தன்னுடைய இடுப்பில் அணிஞ்சிருக்கார். நீரிடம் சடைவிடை ஊர்தி நித்தலும்,
ஜடாமுடியில் எதை வச்சுருக்காருனா, கங்கையை சூடின்ற எம்பெருமான் கங்காதரர் நித்தலும் விடை ஊர்தி காட்சி கொடுக்கிறார். ரிஷபாரூடராக ரிஷபத்தில் ஆரோகணித்து வர்ற எம்பெருமான் பாரிடம் பணி செய்யும் பயில் பயிலியே. இந்த பூலோகத்தில் பாரிடம் அப்படின்னா இந்த பூ உலகம். இந்த உலகத்தில் நம்ம தான் கர்மா பண்ண வந்திருக்கோம், பகவானுக்கு எந்த கர்மாவும் கிடையாது. ஆனால் அனுக்கிரகம் அப்படிங்கிறத தன்னுடைய இயல்பாக கொண்டு பணி செய்கிறாராம். யாருக்கு அப்படின்னா அடியார்களுக்கு. உயிர்கள் மேல் ஏற்பட்ட ஒரு கருணையால் தான் சுவாமி எல்லா ஸ்தலங்கள்லேயும் கோவில் கொண்டிருக்கார். இப்படி கங்காதரனாக ரிஷபாரூடராக இந்த ஆரண்யம் அப்படிங்கிற நீலி வனம் கதலி வனம் வாழை மரத்தையே ஸ்தலவிருட்சமாக கொண்ட இந்த ஸ்தலத்தை இடமாக கொண்ட எம்பெருமான் இங்கிருந்து அனுகிரகம் பண்ணுறார். அவர் செய்யும் பணி இது அப்படின்னா என்ன, அவர் அந்த அனுகிரகம் பண்ணி அடியார்களுக்கு காட்சி கொடுக்கறது அவருடைய தொழில், அனுகிரகமே அவருடைய தொழில் அப்படின்னு முதல் பாடல். இந்த கல்வாழைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கல்வாழை அப்படிங்கிறது எங்கேயுமே வளர்றதில்லை. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த வாழை மரம் எங்கேயும் வேறு எந்த இடத்துலையும் வராது. இந்த ஸ்தல விருட்சத்தில் இருக்கிற வர்ற வாழை இலை வாழைப்பழம் இதிலிருந்து வர்ற எந்த பொருளும் மனுஷா யாரும் யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் இந்த சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி காவிரி ஆற்றுல விட்டுடுறான். இந்த வாழைத்தாறு வந்ததுன்னா அந்த வாழைப்பழத்தை அப்படியே தாரோடு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுவா, அப்படியே வாழைத்தாரை எடுத்து அப்படியே காவிரியில் விட்டுருவா. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வாழை இலையோ வாழைத்தாரையோ வாழைத்தண்டையோ வாழைப்பூவையோ யாராவது சமையலுக்கோ ஏதாவது அதுக்காக நம்ம பயன்படுத்தினா அது ரோகத்தை வர வைக்கும், ரோகமாயிடுமா. அதனால் அது சுவாமிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதை நிவேதனம் பண்ணி காவிரியில் விட்டுடுறா. அப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்தலம். கோடல்கள் புறவணி கொல்லை முல்லை மேல் பாடல் வண்டிசை முரல் பயில் பையிலியார். இந்த முதல்ல பாடலில் வனம்னு சொன்னார். அந்த வனத்தை சுற்றி பொழில்கள்லாம் இருக்கா. கோடல் அப்படிங்கிற கோங்க மரம், புறவ மரம், கொல்லை முல்லை இவையெல்லாம் சூடின அதாவது பூக்கிறதாக இருக்கிற அப்படி பொழில்கள் அப்படி க்ஷேத்திரத்தை சுற்றி இருக்கு. அங்கு வண்டுகள்லாம் அப்படி முறு 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 முறுன்னு சத்தம் போடணும். பாடல் வண்டிசை முரல் முருது வண்டுகள்லாம் செய்கிறது என்ன அப்படின்னா, என்ன சப்தம் கொடுக்கும் அப்படின்னா முருவலிக்கிறது. பயில் பையிலியார் இவர் யாரு, இந்த பைங்கிலீந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமான் இப்படி பொழில் சூழ்ந்த ஆரண்யத்தில் இருக்கார். பேடலர் ஆடும் ஆண் அலர் பெண்ணும் அல்லதோர் ஆண் பெண்ணு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, இன்னொரு ஒரு வகையும் இருக்குது. அது எது அப்படின்னா, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கிற உருவம் உடையவர் அப்படியும் பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் இல்லையா. அப்படி வர ஆணும்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் இணைந்த உருவமாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார். பெண்ணும் சொல்ல முடியாது, ஆணோட சேர்ந்த உருவமாக அம்பாளோட இருந்து காட்சி கொடுக்கிறார். பேடலர் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு வகையாகவும் இல்லை சுவாமி. அப்படி இந்த சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த ஸ்தலத்தில் ஆடலை முகந்தயம் அடிகள் அல்லரே அப்படி வியந்து பாடுற அல்லரே அப்படின்னா, அல்லரே அப்படின்னா இப்படி ஆடலை உகந்து நர்த்தனம் ஆடுற எம்பெருமான் இந்த ஸ்தலத்தில் இருக்காரே அப்படி நர்த்தனம் ஆடி வசிஷ்டருக்கு காட்சி கொடுத்த எம்பெருமான். விடை உடை கொடி வலனேந்தி வெண்மழுவாட் பெண்மழுப்படையுடை கடவுள் பையிலிமேவளான் துடியிடை கலை அல்குள்ளாலொரு பாகமாய் சடையிடை புனல் வைத்த சதுரன் அல்லனே. சாதுரியமுடையவர் யார் அவர், சதுரன் அல்லனே. சதுரன் இல்லையா,
ஆடல் உகந்த அடிகள் இல்லையா? அதுதான் அந்த வாக்கியம் அல்லனே அப்படிங்கிறது. இந்த உட இந்த ஸ்தலத்தில் இருக்கிறவர் ஒரு பெரிய சாதுரியம் உடையவர். யார் அப்படின்னா, விடை உடை கொடி வலனேந்தி தர்மமே உருவான ரிஷபத்து மேலே ஆரோகணித்து வர்ற எம்பெருமான் அந்த ரிஷபத்தையே தன்னுடைய கொடியாக வச்சிருக்கார். ரிஷபத்வஜருங்கிற பேர். வெண்மழுப்படையுடைய கடவுள், கையில் பக்தர்களுடைய பாசத்தை எல்லாம் துணிக்கிறது, ஆசாபாசங்களை எங்கே போய் போக்கிறது அப்படின்னு ஜீவன்கள் எல்லாம் அல்லல் பட்டுருக்கு. ஆசாபாசங்கள் தான் மீண்டும் பிறப்புக்கு காரணம். இந்த பிறப்பு இல்லாத நிலையை ஒரு பகவான் நமக்கு கொடுக்கணும்னா யாரை போய் அடையிறது அப்படின்னா, திருஞான சம்பந்தர் ஒரு வழி காமிக்கிறார். சிவபெருமான் திருவடியை அடைங்கோ, அவர் கையில் வெண்மழுன்னு ஒன்று வச்சிருக்கார். அந்த மழுவானது துண்டிக்கும். எதை துண்டிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆசாபாசங்களை துண்டிக்கும். அதை கையில் வச்சிட்ருக்கார் வெண்மழுவாட்படை. படையுடை கடவுள், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் விட்டு கடந்து நிற்கிறவர், எல்லாம் கடந்தவர், காலம் கடந்தவர், அவர் தான் கடவுள்னு பேர். கடவுள் பைங்கிலி மேவலான், இந்த நீலிவனம் அப்படின்னு சொல்லப்படுற பைங்கிலி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமான் அம்பாளோடையே காட்சி கொடுக்கிறார். துடியிடை கலையல் உள்வாளர் பாகமாய், கையில் ஒரு டமருகம்னு வச்சிருக்கார். அந்த டமருகத்துக்கு எப்படி நளினமாக ஒரு உருவம் இருக்குமோ அதுபோல இடை உடையவளான விசாலாட்சி அம்பாள், அவளை ஒரு பாகம் வச்சிருக்கார் இங்கே. அவர் அம்பாளை ஒரு பாகம் மட்டும் வச்சுக்கல, ஜடாமுடியில் கங்கையும் வச்சிருக்கார். சடையிடை புனல் வைத்த சதுரன் நல்லனே, அப்படி சாதுரியமுடையவராக இருக்கார். அம்பாளையும் ஒரு பாகம் வச்சிருக்கார், ஜடாமுடியில் கங்கையும் சூடியிருக்கார். அப்படி சாதுரியமுடையவரான எம்பெருமான்னு பாடிண்டே வர்றபோது நம்ம திருமுறைகளில் என்ன விசேஷங்கிறத பார்க்குறோம். ரிஷபத்தை வாகனமாக கொண்டவர், ரிஷபத்தை கொடியாக கொண்டவர், ஜடாமுடியில் கங்கையை சூடினவர், உடம்புல ஒரு பாகத்தில் அம்பாளை வச்சவர், இப்படி கையில் வெண்மழுவாட் படை தாங்கி இருக்கிறவர் அப்படின்னு தமிழில் இருக்கிற வாக்கியங்களெல்லாம் படிக்கிற போது சுவாமியை பற்றின சிந்தனை நமக்கு உண்டாயிடும். வேடம் கைதொழ வீடெளிதாமே அப்படின்னா, சுவாமியுடைய வேடத்தை பற்றி நினைக்க இந்த நினைக்கிற மனசுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு மோட்சம் கிடைக்கிறது. அதுதான் தேவார பதிகங்களுடைய அற்புதமான பலன். இந்த பாடினா என்ன சார் கிடைக்கும்? இந்த பாடி இதை நினைக்கிற போது சுவாமியை பற்றின சிந்தனை ஏற்படும். வடமொழியில் இருக்கிற ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, கங்காதராய நமஹா, ரிஷபாரூடாய நமஹா, அதெல்லாம் சொல்கிற போது ஏற்படாத ஒரு சிறப்பான சிந்தனை இதை படிக்கிற போது ஏற்படும். நீருடை போதுரைவானும் மாலுமாய், சீருடை கடலடி சென்னி சென்னி காண்கிலார், பாருடை கடவுள் பைங்கிலிமேவிய தாருடை கொன்றையன் தலைவர் தன்மையே. தலைவருடைய தன்மை எது அப்படின்னு, தலைவருடைய தன்மையில் ஒரு சிறப்பான தன்மை உண்டு. அவர் ஆதி அந்தம் இல்லாதவர். அவருடைய பெருமையெல்லாம் எல்லாராலையும் சொல்ல முடியும்னா முடியாது. அவருடைய ஒரு பாகத்தில் இடம் கொண்ட அம்பாளாலேயே அவருடைய பெருமையை சொல்ல முடியல, இதுதான் இவருடைய பெருமைன்னு சொல்ல முடியும். அப்படியாப்பட்டவர். நீருடை போதுரைவானும் ஜலத்தில் இருக்கிற தாமரையில் உண்டானவன் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மா, மாலுமாய் அவனையே தன்னுடைய கொப்பூடிலிருந்து உண்டாக்கி, அவரே அவர் பிரம்மா எங்கிருந்து உற்பத்தி ஆனார் அப்படின்னா, திருமாலுடைய உந்தியிலிருந்து வந்த தாமரையில் அமர்ந்திருக்கார் அவளாலேயே. சீருடை கழலடி சென்னி காண்கிலர், அப்படி பெருமை வாய்ந்த சிவபெருமானுடைய திருவடிய திருமுடிய கண்டார்களா அப்படின்னா, இல்லை. அவர்களால் பார்க்க முடியாத பெருமை உடையவன் ஞானப்பிழம்பாக திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்த எம்பெருமான் லிங்கத் திருமேனியாக லிங்கபுராணத்தில் இருந்து காட்சி கொடுத்தார். அப்படி அவருடைய பெருமையை அவளே பார்த்ததில்லை. அவளே பார்த்ததில்லைன்னா என்ன, அவருக்குள்ளே இருக்கிறாவா.
அந்த திருவண்ணாமலையில் அவளுக்கு ஞானப்பிழம்பாக காட்சி கொடுத்துட்டு அவளை தன்னுடைய உடம்புக்குள்ளே ஆரோகணம் பண்ண வச்சுட்டார். அப்படி இவர் தான் பிரம்மா, இவர் தான் விஷ்ணு, இவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கவர் எம்பெருமான், அந்த பிரம்மா விஷ்ணுவாலேயே அவருடைய அடிமுடியை காண முடியாத எம்பெருமான் இந்த பைங்கிலிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கார். எப்படி இருக்கார்னா, தாருடை கொன்றையின் தலைவர், கொன்றை மாலை அணிந்த தலைவராக இருந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு. கொன்றை வேந்தனான எம்பெருமானுக்கு கொன்றை மாலை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். கண்பு நல் விளைவயரு காழி கற்பகம் நண்புணர் அருமறை ஞான சம்பந்தன் பண்பினர் பரவு பைங்கிலி பாடுவார் உண்பின உலகினில் ஒங்கி வாழ்வரே. இந்த பதிகம் 10 பாடலை பாடி அதுக்கு ஒரு திருக்கடைக்காப்பு. இந்த பாடலை பாடினா என்ன பலன்? கண்புணல் விளைவயர் காழி கற்பகம், எங்கு பார்த்தாலும் ஜலப்பிரவாகமாக இருந்து அது ஜலம் நிறைந்திருக்கிற வயலில் எப்போ பார்த்தாலும் நெல் வயல், நெல் பூ அப்படி சமிருத்தியாக விளையிற காழி சீர்காழி அப்படிங்கிற தலத்தில் கற்பகமான எம்பெருமான் வேண்டியதை கொடுக்குற எம்பெருமானுடைய திருவடியை வணங்கி அந்த ஸ்தலத்தில் அவதாரம் பண்ண நன்புணர் அருமறை ஞான சம்பந்தன், 4 வேதங்களையும் ஓதாமல் கற்றவர், எப்படின்னா அம்பாளுடைய ஞானப்பால உண்டு ஞானத்தோட சம்பந்தமுடையவரான திருஞான சம்பந்தர், இந்த பண்பினர் பரவும் பைங்கிலி வேத வழியில் இறைவனை வணங்கும் அடியார்கள், இதெல்லாம் பண்பு அப்படிங்கிற ஏனோதானும் இல்லை, வேதம் எப்படி சொல்லியிருக்கோ, சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ, நியமம் எப்படி இருக்கோ, அதுபடி நியதிப்படி வணங்கும் அடியார்கள் இருக்கிற பைங்கிலி, இந்த பைங்கிலி ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமானை பற்றி பாடின இந்த 10 பாடலையும் பாடுவார் உண்பினர் உலகினில், தேவர் உலகத்தில் அவா உலகத்துக்கும் மேலே ஒரு உலகம் இருக்குது, அந்த சிவபக்தாளுக்காக சிவபெருமான் வைத்திருக்கார். அந்த ஸ்தலத்தில் இருந்து ஓங்கி வாழ்வரே அப்படின்னா, தேவர்களை விட தேவர்களுக்கெல்லாம் சாஸ்திரமான பதவின்னு சொல்ல முடியாது, இந்திரனுக்கே கொஞ்ச காலம்தான் பதவி, அவன் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இந்திர பதவி, அப்புறம் புண்ணியம் போயிடுதுன்னா மேலும் வேறு பிறவி எடுக்கணும். சிவபக்தாளுக்கு அப்படின்னா சாஸ்திரமான ஒரு உலகம் வச்சிருக்கார். அங்கு ஓங்கி வாழ்வர் அப்படின்னா மேலும் சிவபக்தி பண்ணி சிவத்தியானத்திலிருந்து உயர்ந்த வாழ்வை வாழ்வார்கள், மீண்டும் பிறவி அப்படிங்கிற நிலையை அடைய மாட்டார்கள் அப்படின்னு பாடி ஓங்கி வாழறதுக்கு உத்தமமான ஒரு நல்ல கதிக்கு நல்ல ஒரு நிலையை அடையணும்னா இந்த பதிகத்தை பாடணும் அப்படிங்கிறத அவர் தன் வாக்கில் சொல்லியிருக்கார். இன்றைக்கி திரு ஞான சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு பாடின பாடல், நாளைக்கு திருநாவுக்கரசு எம்பெருமான் இந்த ஸ்தலத்துக்கு பாடின அற்புதமான பாடலையும் திருநாவுக்கரசருக்கு எம்பெருமான் தன்னை காட்டி வெளிப்படுத்தி ஒரு லீலை பண்ணினதையும் நாளைக்கு கருத்தில் எடுத்துக்கணும். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.